வாங்க இன்னைக்கு செம்ம டேஸ்டியான ஒரு சிம்பிளான திருநெல்வேலி ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி இந்த மாதிரி கழுவி சின்னதாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். வேறு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா பொரியரிசி பவுடர் எடுத்துருக்கேங்க. அரிசியை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேவையான மசாலாலெலாம் ஃபஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் சேர்க்க தேவையே இல்லை. சின்ன வெங்காயம் அவ்வளோ உடம்புக்கு நல்லதும் கூட. அப்புறமா தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் 1/2 கப் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக பட்டை, பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு. அப்புறமா தாளிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சு. பொரியரிசி பவுடர் இருக்குது. எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க. அப்புறமா மிளகாய் பவுடர், மல்லி பவுடர், மஞ்சள் தூள் நல்லா எடுத்தாச்சு. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்க தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்புறமா இதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதில் தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, 1 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது நல்லாயிருக்கும் குருமா மாதிரி. அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் கறியை சேர்த்துடலாம். கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. பிராயில் சிக்கனை விட இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்களா? அப்புறமா மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச பவுடரு. மல்லித்தூள் வந்து 1/3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கறியெல்லாம் கொஞ்சம் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. உப்பு, கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டிருப்பேன் நான். போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு குழம்பு. வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி 1-2 மினிட்ஸ் விடுங்க. அந்த கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த பொரியரிசி பவுடர் சொன்னால அதை 1 ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா நல்ல குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இந்த பொரியரிசி பவுடரை ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. நல்லா இருக்காது, கட்டி கட்டியாக விழுந்துடும். அப்புறமா புதினா, கொத்தமல்லி ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன சமையல் டிப்பு பார்த்துடலாங்க. குக்கரில் இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு விசில், மேலே ஒரு வளையத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்து குக்கர் வந்து பொங்கி வரும்போது பக்கத்தில் அடுப்பில் எல்லாமே சிந்தி ரொம்ப மோசமாக ஆயிரும். அதை நம்ம தொடச்சிட்ருப்போம். நம்மளுக்கு ரொம்ப வேலையாக இருக்கும். இந்த ரிங் போட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ரிங்குக்குள்ளே எல்லாமே இருந்துக்கும். கீழே வழியாது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துடலாம்.
நல்லெண்ணெய் வந்து நல்லா தாராளமாகவே சேர்க்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உளுந்த சோறு, அப்புறமா சாதாரண வெள்ளை சோறு, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை புணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.